வாக்குறுதிப்படி இறந்து போன மக்கள் நல பணியாளர்கள் குடும்பங்களுக்கு 5 லட்சம் நிவாரண தொகையும் வாரிசுகளுக்கு வேலை வழங்க கோரி விழுப்புரத்தில் மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மக்கள் நல பணியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கந்தவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதாவது, மக்கள் நல பணியாளர்கள் 33 வருட துன்ப துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து 13,500 குடும்பங்களை காப்பாற்ற வேண்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். பணி நிரந்தரத்துடன் கூடிய பணி நியமன ஆணை மற்றும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். இறந்து போன மற்றும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிவாரணம் மற்றும் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும். பணியிட மாறுதல் மற்றும் ஒரே இடத்தில் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர் ஜெயகாந்தன், மயிலம் ஒன்றிய தலைவர் ஆறுமுகம், மரக்காணம் ஒன்றிய தலைவர் வேலாயுதம், வல்லம் ஒன்றிய தலைவர் ஜெயபாலன், ஒலக்கூர் ஒன்றிய தலைவர் பாலகிருஷ்ணன், மேல்மலையனூர் ஒன்றிய தலைவர் பூபாலன், வானூர் ஒன்றிய தலைவர் எழில் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.